ஊட்டியில் உள்ள லவ்டேலில் உள்ள லாரன்ஸ் பள்ளியில் பிரதா கல்வி பயின்றார். ஆரம்பத்தில் அவர் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். இருப்பினும் அவர் கல்லூரியில் சேர்ந்தவுடன் அவர் தனது நண்பர்களின் உதவியுடன் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். மேலும் படிப்படியாக ஓவியத்தை விட நடிப்பில் அதிக ஆர்வம் காட்டினார். மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு பிரதாப் மும்பையில் உள்ள ஒரு விளம்பர நிறுவனத்தில் நகல் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் அவர் சிஸ்டாஸ் விளம்பர நிறுவனம் மற்றும் ஹிந்துஸ்தான் தாம்சன் ஆகியவற்றிலும் பணியாற்றினார். காலேஜ் படிப்புக்காக சென்னைக்கு வந்தேன். இ எக்கனாமிக்ஸ் படிச்சேன். காலேஜ்ல நிறைய மேடை நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமாவுல நடிக்க ஆர்வம் அதிகம். எப்படியாவது சினிமாவுக்குள்ள போயிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். பிரதாப் 1985 நடிகை ராதிகாவை மணந்தார். ஆனால் அவர்களது திருமணம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மேலும் அவர்கள் 1986 பிரிந்தனர். 1990 அவர் அமலா சத்யநாத்தை மணந்தார். அவருக்கு கேயா என்ற மகள் இருந்தாள். பிரதாப்பும் அமலாவும் 2012 விவாகரத்து பெற்றனர். பாலுமகேந்திரா சார் என்னோட ஆல்பத்தை பார்த்துட்டு அவர் இயக்கிய அழியாத கோலங்கள் படத்துக்கு ஹீரோவா கமிட் பண்ணார். இந்த படம் பண்ணும்போது பாலுமகேந்திரா சார் பெரிய படம் கிடையாது. அவர் இயக்கிய இரண்டாவது படம் இது. படத்துல என் நடிப்பு அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால தொடர்ந்து அவர் படங்கள்ல எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தார். பல தயாரிப்பாளர்கள் கிட்ட கேட்டு என்னை நடிக்க வச்சிருக்கார். மூடுபனி என் வாழ்க்கையில மறக்க முடியாத படம். ஏன்னா இந்த படத்துல சைக்கோ கேரக்டர்ல நடிச்சேன். இந்த படத்துக்கு பிறகுதான் எனக்கு நிறைய நெகட்டிவ் கேரக்டர்கள். பிறகுதான் பாலுமகேந்திரா சார் என் மேல எப்போவும் நிறைய நம்பிக்கை வச்சிருப்பார். என் இனிய பொன்னிலாவே, பாட்டு ஷூட்டிங் நடக்கும் போதே இந்த பாட்டு செம ஹிட் ஆகும்னு ஸ்பாட்ல இருந்த பலரும் சொன்னாங்க. இந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு நடிகை ஷோபா ஞாபகம்தான் வரும். ஏன்னா இந்த பாட்டு எடுத்து முடிச்ச கொஞ்ச நாள்ல ஷோபா இறந்துட்டாங்க. நல்ல நடிகை, என் முதல் படத்தோட ஹீரோயின். ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்க மரணம் எனக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. பிரதாப் தி மெட்ராஸ் பிளேயர்ஸ் உடன் பணிபுரிந்தார். ஷாவின் ஆண்ட்ரோகில்ஸ் அண்ட் தி லயன் நாடகத்தில் பிரதாப்பின் நடிப்பை பார்த்த பரதன் பிரதாப்பை தனது மலையாள திரைப்படமான ஆரவம் படத்தில் நடிக்க அழைத்தார். ரெண்டு படமும் என்னை ரசிகர்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. தொடர்ந்து என்னை படங்களில் நடிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் ஒரே மாதிரியான கேரக்டர்கள்ல நடிக்கிறோமோன்னு தோணுச்சு. நடிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ணதான் ஆர்வம் இருந்தது. அதனால படங்களை இயக்கவும் ஆரம்பிச்சேன். நடிக்கிறதை விட டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூடுபனி, வறுமையின் நிறம் சிவப்பு, நெஞ்சத்தை கில்லாதே, பன்னீர் புஷ்பங்கள் போன்ற தமிழ் படங்களிலும் நடித்துள்ளார். மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்தில் இயக்குநராக அவர் அறிமுகமானார். அதற்காக அவர் தேசிய விருதை பெற்றார். 5 பிரதாப் கமல்ஹாசனுடன் வெற்றி விழா படத்தில் பணியாற்றினார். நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் எனக்கு இருந்தது. நான் படிக்கிற ஆங்கில புத்தகங்கள்ல வர்ரா கதைகளை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு படங்களுக்கான ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிடுவேன். எடுத்துக்கிட்டு எழுதுன கதைதான் வெற்றி விழா படம். இந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடி சூப்பர் ஹிட் ஆச்சு. சீவலப்பேரி பாண்டி படமும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத படம். இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்குனது. இப்போது அந்த காலத்தில் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் வாரிசுகளின் புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் அதிகப்படியாக வைரலாகி வருகிறது. வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். கிடைக்கிற இடைவெளியில நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன். மீண்டும் டைரக்ஷன் பண்ற ஐடியா இருக்கு. மீண்டும் வேலைகள்ல தீவிரமா இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பெங்களூரில் செட்டில் ஆயிட்டா, அவ்வளவுதான். மத்தபடி வாழ்க்கையை அதுபோக்குல விட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று முடிக்கிறார் பிரதாப் போத்தன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.